Hi friends, welcome to Lakshmi Tamil. In this video, we will talk about the afternoon length vlog. Continue panapara or a routine vlog video dam iniki madhyana enna lunch panaporen abindradala na kaamikka poran adukapram pathina mani ipo 1 mani aagudhu ipo dhaan start panaporan lunch naanga saapradhukku pathina eppadiyum or 3 mani aidum அதனால யாருக்கும் எந்த பசியும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜூஸ், ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் எப்படி போட்டு இந்த ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன ஜூஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பீட்ரூட், கேரட் அப்புறம் தக்காளி இந்த ஜூஸை தான் நான் சொன்னேன். இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்காகட்டும் அப்புறம் வந்து முடி உதிரமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஹெல்த் வைஸாக பார்த்தோன்னா பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுதுன்னா இரும்பு சத்து இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து ஹேர் லாஸ் ஆகும். அப்புறம் வந்து பிளட்டு கம்மியாக இருந்தால் கூட இந்த பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கும் நல்லா கலர் கொடுக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்ம இது கூட வந்து கேரட் சேர்த்துருக்கறதுனால இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல கலரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அது கூட தக்காளி இதில் போட்டிருக்கிறது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வந்து மார்னிங்கில் எப்போ வேணுமோ இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூட இஞ்சி சேர்க்கறதுனால கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். நான் இது கூட வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன், ஒயிட் சுகர் சேர்க்க போகிறதில்ல ஸ்வீட்டுக்கு. ஸோ இதை அரைச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டிட்டேன். இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து குடிச்சிட்டே வந்து லஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை நான் வந்து வீக்லி வந்து 2 times குடிச்சிருவேன். எப்படியும் எப்பயாவது ரேரானால் தான் வந்து என்னால் குடிக்க முடியலன்னா விட்டுருவேன். மற்றபடி வாரத்தில் 2 நாள் எப்படியும் எடுத்துப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து வாரத்தில் 2 நாள் இந்த ஜூஸை கண்டிப்பாக எடுத்துப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஜூஸ் வந்து. ப்ளஸ் வந்து டயட்டுக்குமே இந்த மாதிரி ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்து லஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை குடிச்சிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு புளி நான் ஊற வச்சிட்டேன் ஏற்கனவே. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வத்தக்குழம்புக்கு. முருங்கைக்காய் போட்டு தான் வத்தக்குழம்பு பண்ண போகிறேன். அதனால் முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு இதை வந்து தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. பீட்ரூட்டும் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வத்தக்குழம்பு வந்து இந்த மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதை காய வச்சுருக்கேன் மண்சட்டியை. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பீட்ரூட் பொரியலுக்கு இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து காய வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து செட்டுன்னு பண்ணிட்டு போகிறேன். நான் ரைஸ் வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன், நல்லா கடகடன்னு பண்ணணுன்றதுக்காக 2 அடுப்புலேயுமே 2 இதையும் வச்சுருக்கேன். நான் வந்து வத்தக்குழம்புக்கு நல்லெண்ணெயை விட்டுக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன்.
ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன், இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம வட்ட குழம்புலாம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பண்ணுறப்ப தான் அந்த சமையலே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். எப்போவுமே கடகடகடன்னு எதுவும் சமையல் பண்ணோம் போனோம்னா அந்தளவுக்கு சாப்பாடு வந்து ருசியாக இருக்காது. ஸோ வந்து சாம்பார் பொடியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம். கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்கணும். காய் வெந்ததும் அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லஞ்சு வத்த குழம்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல். என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான், அம்மா எனக்கு புளி சாதம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அவனுக்காக ரைஸ் வந்து ஆற வச்சுருக்கேன். அது ஆறினதும் புளிக்காய்ச்சல் மிக்ஸ் பண்ணி ரைஸை ரெடி பண்ணிட்டா லஞ்ச் ஓவர். நான் ரைஸ் ஆற வச்சுருக்கேன், இது இன்னும் கொஞ்சம் ஆறணும். இதுதான் வந்து வீட்லேயே செஞ்ச புளிக்காய்ச்சல். இது கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸ்பைஸியாக. இது வந்து தனியாக காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்ச இந்த பொடி தான் அது. நான் புளி சாதம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல், என் பையனுக்கு லஞ்ச் ரெடி. இதை போய் கொடுத்துட்டு வரப்போகிறேன். ஓகே, இப்போது லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. கொசு அதிகமாக இருக்கிறதால நான் என்ன பண்ணேன்னா சாம்பிராணி போடலான்னு சொல்லிட்டு கொட்டாங்குச்சியை பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து சாம்பிராணி போட போகிறேன். அங்கே என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் போட்டிருக்கேன், அதான் அந்த சவுண்டு. ஸோ வந்து சாம்பிராணி போட்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணணுன்றத சொல்கிறேன். நான் வந்து சொல்லியிருந்தல சூப்பர் க்ரீம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லைங்க, இந்த அரிசியை வச்சு ஒரு சூப்பரான கொரியன் ஸ்டைலில் ஒரு ரைஸ் க்ரீம் தான் செய்ய போகிறோம். இது வந்து எந்த விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப கிளாஸியாக ரொம்ப மீனு மீனு மீனுன்ட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வீக்லி வந்து 2 இல்லை 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் அரிசி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா களைஞ்சிட்டு இதை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் இதை அப்படியே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இது வந்து திப்பி திப்பியாக இருக்குது, இதை வடிகட்டிக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து இதையும் திரும்ப கொஞ்சம் இந்த ரைஸ் வாட்டர் இருக்குது இதோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிட போகிறேன். பாருங்கள், நான் நல்லா வடிகட்டிட்டேன். இதில் வந்து திப்பியே இருக்கக்கூடாது, நல்லா
வடிகட்டி எடுத்துக்கங்க, அப்பதான் இந்த க்ரீம் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கனமான பாத்திரமோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, நான்ஸ்டிக் பேனோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வடிகட்டின இந்த அரிசி இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளறிட்டே இருக்கணும், கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இது ஆறணும். ஆறிட்ட பிறகு என்னென்ன இதில் வந்து சேர்க்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் பவுடர். இது ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வச்சுட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும், அந்த பவுடர் இது. இது அதுக்கப்புறம் வந்து சந்தனம். உங்கக்கிட்ட சந்தன பவுட்ரு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து சந்தனத்தை உரசி அந்த மாதிரி எடுத்துக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சந்தனம் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி பவுடர் அது. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல். இது வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இதை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில். இவ்வளோதாங்க. ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தேன் வந்து சொல்ல மறந்துட்டேன். தேனும் இதுக்கு இது கூட சேர்த்துக்கணும். தேன் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்ன்றதுனால நான் வந்து ஒரு விட்டமின் கேப்சூல் சேர்த்துக்கிறேன், இ கேப்சூல். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் பவுடர். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்ன்றதால இந்த ஆரஞ்சு தோல் பவுடரை வந்து சேர்க்கறதால கொஞ்சம் வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதால இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேன் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சந்தனத்தையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்ன்றதால நான் வந்து விட்டமின் இ கேப்சூலும் அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீக்லி 3 times வந்து நம்ம இதை வந்து ஃபேஸில் போட்டுகிட்டே வந்தோம்னா ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே எல்லாமே சரியாயிடும். ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈரத்தன்மையை கொடுக்கும். அதனால் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ஸ்கின் எப்போவுமே மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கிளாஸியாக அந்த மாதிரி இருக்கும் இந்த வந்து இந்த ரைஸ் க்ரீமு. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். அந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஒரு வெறும் காய்ச்சாத பாலில் கிளென்சிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கிறேன்.
ஒரு ஆஃப் லெமன் இதில் வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கையால் அப்படி நல்லா இப்படி கையிலா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த க்ரீமை அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு போகிறேன். இது வந்து ஸ்கின்ல வந்து இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கின்ல, அதெல்லாமே கூட சரியாயிடும் இந்த ஃபேஸ் பேக் தடவிட்டே வரப்போ. ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு இருக்கும். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவுமே போகணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரெகுலராக பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொரியாக்காரங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் க்ரீம் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்போ கழுத்துக்கும் அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தூங்கினா ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து ரொம்ப மஸ்ட்டு. தண்ணி குடிக்க குடிக்க தான் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஷியல்லாம் வந்து. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். இது காஞ்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா. இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஐஸ் கியூப் இருந்ததுன்னா அதை வந்து ஃபேஸில் வச்சு நல்லா அப்படி மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த டவலால் ஸ்கின்னை தொடச்சேன் அவ்வளோதான். இதுக்கே பாருங்கள் நல்லா இந்த இடத்துலாம் வந்து ஷைனிங்காக நல்லா இருக்குது பாருங்கள். என் ஸ்கின் பாருங்கள் நல்லா வந்து க்ளோவிங்காக இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நீங்களுமே இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸ் க்ரீமை வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட என்னுடைய விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.